மார்ச் 31ஆம் தேதிக்கு மேல் பழைய 500 1000 ரூபாய் நோட்டுகளை வைத்திருந்தால் சிறை தண்டனை விதிக்க வகை செய்யும் அவசர சட்டத்திற்கு மத்திய அரசு ஒப்புதல் வழங்கியுள்ளது. டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அமைச்சரவை கூட்டத்தில் அவசர சட்டத்திற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. இந்த அவசர சட்டம் மூலம் பழைய 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லுபடியாவது முழுமையாக முடிவுக்கு கொண்டு வரப்படுகிறது. பழைய 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை 10க்கும் அதிகமாக வைத்திருப்பது சட்டவிரோதமாக கருதப்பட்டு அபராதமோ அல்லது 4 ஆண்டுகள் வரை சிறை தண்டனையோ விதிக்கப்பட வாய்ப்புள்ளது. இந்த சட்டப்படி 10,000 அல்லது பிடிபடும் செல்லாத நோட்டுகளை விட 5 மடங்கு தொகை, அதில் எது அதிகமோ அந்த தொகை அபராதமாக விதிக்கப்படக்கூடும் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன. வங்கிகளில் பழைய நோட்டுகளை டெபாசிட் செய்வதற்கான கால அவகாசம் ஏற்கனவே அறிவித்தபடி வரும் வெள்ளிக்கிழமையுடன் முடிகிறது. அதன்பின் மார்ச் 31ஆம் தேதி வரை ரிசர்வ் வங்கியின் சில குறிப்பிட்ட அலுவலகங்களில் உரிய காரணத்தை கூறி பணத்தை மாற்றிக்கொள்ள இயலும். அதிகமாக செல்லாத நோட்டுகளை வைத்திருப்பது சட்டவிரோதம் என்று அவசர சட்டம் வரவுள்ள நிலையில் மத்திய அரசின் இந்த நடவடிக்கை குறித்து பொருளாதார நிபுணர்கள் கூறும் கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். பழைய 1000 மற்றும் 500 ரூபாய் நோட்டுகள் தொடர்பான அவசர சட்டம் சாமானிய மக்களுக்கு பயன் அளிக்குமா என்பது சந்தேகமே என்கிறார் வங்கி ஊழியர் சம்மேளன பொதுச் செயலாளர் கிருஷ்ணன். மார்ச் 31க்கு பிறகு இந்த பழைய 1000 ரூபாய் 500 ரூபாய் நோட்டுகள் வெறும் வெற்றுத்தாள்கள். அது யாரிடம் இருந்தாலும் ஒன்றும் பயனில்லை, அதை வைத்துக்கொண்டு யாரும் எதுவும் செய்ய முடியாது. இப்போ அதை வச்சிருந்தா, ஒரு 10 நோட்டுக்கு மேலே வச்சிருந்தா 4 வருஷம் ஜெயில் தண்டனை அப்படின்ற ஒரு அவசர சட்டத்துக்கு என்ன அவசரம் அல்லது அவசியம் புரியல. போதுமான புதிய ரூபாய் தாள்கள் புழக்கத்திற்கு வராத நிலையில் பழைய தாள்கள் வைத்திருந்தால் சிறை என்பது மக்களை நெருக்கடிக்கு உள்ளாக்கும் செயல் என கூறுகிறார் பொருளாதார வல்லுநர் வெங்கடேஷ் ஆத்ரேயா. இப்போ இந்த அவசர சட்டத்தினுடைய தேவை என்ன என்று சில பேர் சொல்கிறாங்கன்னா, அரசாங்கம் வந்து நிர்வாக ஆணைகள் மூலமாகத்தான் 500,000 நோட்டுகள் செல்லாது என்று அறிவித்தது. ஆனால் அது லீகல் டெண்டர், சட்டப்படி அவை நிச்சயமாக அரசாங்கம் வந்து அதுக்கு பணம் கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 ரூபா நோட்டில் மட்டும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இருக்கும், மற்ற இடத்துல ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ப்ராமிசஸ் டு பே அப்படின்னு இருக்கும். அப்போ இந்த லயபிலிட்டி, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாக்கு லயபிலிட்டியை முழுமையாக அழித்தொழிப்பதுன்னு சொன்னால் சட்டம் இயற்றியாக வேண்டும். மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ள அவசர சட்டம் நடைமுறைக்கு வந்தால்தான் அது சாதாரண மக்கள் மீது எந்த விதமான பாதிப்பை ஏற்படுத்தும் என்பது தெரியவரும். ஒளிப்பதிவாளர் நிர்மலுடன் தமிழரசி, நியூஸ் 18 தமிழ்நாடு.